இல்லை, தனக்கு கிடைச்ச க்ளூவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே சூர்யா சார் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட வந்து சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. அதாவது சூர்யாவோட ஃபோன் வந்து லாஸ்ட்டாக குன்றத்தூர் பக்கம் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னால அந்த ஏரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சர்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு புதுசாக என்ன ஒரு க்ளூ கிடைக்குதுன்னா, சூர்யாவோட கார் வந்து லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் வந்து கார் ஷாப் ஏதாவது வந்து இருக்கான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட தான் வந்து கேட்டார். நாங்களே ஒரு மூணு நாள் ட்ரிப்புக்காக தான் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஓகே நான் அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கிறேன், அவரே வந்து பார்த்துக்கிறதா சொன்னார், நாங்கள் அப்படியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் எங்கனவோ வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெனிலாக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. மேலும் அவர் வந்து ஃபங்க்ஷனில் ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தனால கொஞ்சம் டயர்டாக வந்து இருந்திருப்பார். அது மாதிரி எங்கள் அப்பா பண்ணதில் வந்து யோசிச்சிட்டே தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ மேப்பில் பார்க்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு மூணு மெக்கானிக்கல் ஷாப் வந்து பக்கத்தில் இருக்குது, அதில் 2 கிலோமீட்டரில் வந்து நியர்பை ஒன்று இருக்கும் போது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து விடிஞ்சே போயிருது. அப்போ ஒரு பாசிட்டிவ் சைனாக ஒரு கோயில்கிட்ட வந்து நமசிவாய் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கேட்டோன்னே இவங்க வந்து சீனு சொன்னதை வச்சு கண்டிப்பாக இங்கே நியர்பை தான் இவர் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது இவர் வந்து எப்போ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, காருக்குள்ள சூர்யா சார் வந்து படுத்திருக்கிறத பார்த்து என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்து போய் எழுப்ப அவர் வந்து எந்திக்கவே மாட்டேன்றாரு. தண்ணியெல்லாம் தெளிச்சு தான் அவரை வந்து எழுப்புறாங்க. மெக்கானிக் என்ன சொல்கிறேன்னா, சார் நேத்தே வந்து போயிட்டீங்க, மறுபடியும் எப்போ வந்தீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் எப்போ சார் போனேன், நான் இருக்கிறது தெரியாமல் நீங்கள் ஷெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, காசாவே எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏசியும் ஆன் பண்ண முடியல, எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி நான் அப்படியே தூங்கி போயிட்டேன், வேர்வெல்லாம் வந்து அப்படியே வந்து மயங்கியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னேன். வெளியில் இன்னுமே வந்து பதறிடுறாங்க. சார் நீங்கள் வந்தது 8 மணிக்கு, நாங்கள் செட்டை க்ளோஸ் பண்ணது 11 மணிக்கு, அவ்வளோ நேரம் என்ன தன்னவே அறியாமல் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னோன்னே, வெளியில் வந்து எல்லாமே என்னால் தானே நீ மன்னிச்சிருங்க சார், எங்கள் அப்பா பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன் தான் யோசித்தேன், அது போக வந்து உங்கள் அப்பா உன்னை என்னெல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போ கூட வெளியிலாவே அவங்க அப்பா பற்றி தான் ஒரி பண்ண தான் சொல்கிறார். இதுக்கு நடுவில் வெளியிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக மீனாட்சி வந்து வரதராஜன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணது வந்து அவருக்கு தெரிஞ்சிருது. அப்போ வெளியில் அதை சொல்ல விடாமல் வந்து தடுக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் வெனிலான்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதுக்கப்புறம் வெனிலா வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை சார் எல்லாமே முடிவு வந்துருச்சு, மகாதேவன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து வெனிலா வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த எபிசோடில் தான் வந்து மகாதேவன் சார் டேரெக்டாக வரதராஜன் கிட்டே வெனிலா வந்து பொண்ணு கேட்குறாங்க. இதை பார்ட் 2 பார்ப்போம்.